லோகேஷ் கனகராஜும் பிரசாந்த் நீலும் மார்வல் சினிமாட்டிக் யூனிவர்ஸ் மாதிரி ஒரு ஆக்ஷன் ஹீரோ யூனிவர்ஸை தான் உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க. தெலுங்கு சினிமா டைரக்டர் ஆவ் கல்கி ஜாம்பி ரெட்டி படங்களை எடுத்த பிரசாந்த் வர்மா மார்வல் சினிமாட்டிக் யூனிவர்ஸ் போல பிரசாந்த் சினிமாட்டிக்னு சூப்பர் ஹீரோ யூனிவர்ஸையே உருவாக்கிக்கிட்டு இருக்கிறாரு. இந்த யூனிவர்ஸோட ஃபர்ஸ்ட் மூவி அதிரா. இந்த போஸ்டரை RRR டீம் தான் லான்ச் பண்ணிவிட்டாங்க. இந்த அதிராவுக்கு எலக்ட்ரிக் எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய சூப்பர் ஹீரோ பவர் இருக்கு. பிளஸ் இவரோட கையில் கடவுள் இந்திரன் கிட்ட இருக்க வஜ்ராயுதத்துக்கு சமமான பவர் இருக்கக்கூடிய ஒரு வெப்பனும் இருக்கு. இதே டைரக்டர் தான் இன்னொரு சம்பவத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அதுதான் இந்தியாவோட ஃபர்ஸ்ட் சூப்பர் ஹீரோ பேன் இண்டியன் மூவி ஹனுமன். ஸ்டார்டிங்கிலிருந்தே பேன் இந்தியாவை தான் இந்த படத்தை பற்றின எல்லா அனௌன்ஸ்மெண்ட்டுமே வந்துகிட்டு இருக்கு. September 18, 2021 ஹனுமன் கேரக்டரை தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடா ஹிந்தின்னு 5 languages மலையாளம் சினிமாவில் இருக்கக்கூடிய பிக் ஸ்டார் துல்கர் சல்மான் லான்ச் பண்ணியிருந்தார். December 13, 2021 அம்ரிதாவோட கேரக்டரை 5 languagesக்கு சேர்த்து நம்ம விஜய் சேதுபதி லான்ச் பண்ணியிருந்தார். March 4, 2022 வரலட்சுமியோட கேரக்டரை 5 languagesக்கு சேர்த்து கன்னட சினிமா பிக் ஸ்டார் சுதீப் லான்ச் பண்ணியிருந்தார். June 8, 2022 வினயோட கேரக்டர் போஸ்டரை 5 languagesக்கு சேர்த்து தெலுங்கு சினிமா பிக் ஸ்டார் ராணா டகுபதி லான்ச் பண்ணியிருந்தார். இதில் வினயோட போஸ்டரை பார்த்தா அவதார் உலகத்துக்குள்ள பயங்கர டெக்னாலஜியோட மனுஷங்க உள்ளே போவாங்கல்ல, அந்த மாதிரி இருக்குது இந்த போஸ்டரை பார்க்கும்போது. வரலட்சுமி ஹனுமனில் அஞ்சனமா கேரக்டர் பண்ணுறாங்க. இந்த போஸ்டரில் தாலி கட்ட போகிற கடைசி நேரத்தில் ரவுடிங்க வந்துடுறானுங்க போல எழுந்து வந்து பந்தலில் கட்டியிருந்த தேங்காய் கொலையை பிடுங்கி எடுத்து சண்டை செய்கிறாங்க. அம்ரிதா இதில் மீனாட்சி கேரக்டர் பண்ணுறாங்க. இந்த போஸ்டரில் இயற்கைக்கு சொந்தமான தேவத கணக்காக இருக்காங்க அம்ரிதா இதில் பார்க்கும்போது. இந்த படத்துடைய ஹீரோ ஹனுமந்த் கேரக்டர் பண்ணுறாரு. இந்த போஸ்டரில் சுண்டுவில் வச்சுக்கிட்ட ஒரு வேட்டையாடியாக இருக்கிறாரு. அதிரா ஹனுமன் இந்த ரெண்டு படங்களுமே பேன் இண்டியாவாக தான் ரிலீஸ் ஆக போது. யூனிவர்ஸுங்கிறது ஒரு பிரபஞ்சம், அந்த பிரபஞ்சத்துக்குள்ள ஏகப்பட்ட உலகங்கள் இருக்கும். பிரசாந்த் வர்மா பிரபஞ்சம் படி ஹனுமன் மூவிங்கிறது அஞ்சன் அட்ரிங்கிற ஒரு உலகத்தை சேர்ந்தது. மேபி இந்த ரெண்டு மூவிஸுமே வெவ்வேறு உலகத்தை சேர்ந்த ஒரே யூனிவர்ஸில் கூட வரவும் வாய்ப்பு இருக்குது. பிரசாந்த் யூனிவர்ஸில் அதிரா ஹனுமன் இந்த ரெண்டு படங்களுமே ஹிந்தி மித்தாலஜியை பேஸ் பண்ணி வரக்கூடிய படங்கள் தான். என்னோட ஒப்பீனியன், இப்போது இந்த ரெண்டு படங்கள் மீதான எதிர்பார்ப்பு கம்மியாக இருந்தாலும் போக போக, அதாவது படம் ரிலீஸ் ஆகிற டைமில் ஒரு நல்ல ஹோப் நல்ல எதிர்பார்ப்போட தான் ரிலீஸ் ஆகுங்கிறது என்னோட ஒப்பீனியன். நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபையாக இருந்தால் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சினி எக்ஸ்ப்ளோர்.